ஆர் யூ எ சோசன் வெசல் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா யோசித்து பாருங்க ஆண்டவருக்கு உங்களை இருதயத்தை கொடுத்துருக்கிறீங்களா இயேசு கிறிஸ்து உங்களோடு தங்கி இருக்கிறாரா நானும் அவரும் ஒன்றாக இருக்கிறோன்ற உங்களால் சொல்ல முடியுமா அதான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் இப்போ நீங்களும் நானும் கூட ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் ஊழியத்திலே உபயோகிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த விதமான உத்தமம் உண்மை இவைகள்லாம் நமக்கு வேணும் ஆகவே பிரியமானவர்களே இதில் நாம் அதை கவனித்து நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறேனா உத்தமமாக இருக்கிறேனா கேடு நிறைந்தவனாக இருக்கிறான் ரெண்டு விதமான பாத்திரத்தை நம்ம பார்க்குறோம் ரோமர் 9:23 ஒன்று கேட்டின் புத்திரர் இன்னொன்று வந்து கிருபா பாத்திரம் கேட்டின் புத்திரர் அல்லது கேடு நிறைந்த பாத்திரம் அடுத்தது கிருபா பாத்திரம் இப்படி கேடுகள் நிறைந்து இந்த உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிற நம்மை ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தன் பின்னால் இழுக்கிறார் இழுத்து என்ன செய்கிறார் கிருபா பாத்திரம் அந்த வசனம் வாசித்து பாருங்கள் ரொம்ப அழகான வாசனம் அப்படித்தான் சவுல் என்ற கேடு நிறைந்த மனுஷனை பவுலாக மாற்றி அதே போல் பேதுருவா அப்படித்தான் எவ்வளோ காரியம் தெரியாமல் ஆண்டவரை மறுதளித்தார் என்னென்னமோல்லாம் செய்தாங்க ஆனால் கத்தர் பாருங்கள் அவங்க மேல் கிருபையா உத்தமர்களாக உண்மையுள்ளவர்களாக மாற்றி தம்முடைய ஊழியத்தில் உபயோகித்தார்